ಏನು ಗೆತ್ತು ನೀ ಸೇದು ಚಾನ್ಸೇ ಇಲ್ಲ ஒரு கமர்ஷியலா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதாவது சத்ரியனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னா அது சேதுபதி படம் தான். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிவாஸ் மியூசிக் டைரக்டர் டான்ஸே இல்லைங்க, அதாவது ஒரு லெவன் கான்சர்ட் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வந்துட்டு போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அருண் அருண் ப்ரோ ஒரு பண்ணையார் பத்மினி எடுத்துட்டு அது வேற ஜேனர் ஆஃப் மூவி, எக்ஸ்ட்ராடினரி மூவி. இப்போ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் கிங் மாதிரி ஒரு படம் எடுத்து அடிக்கிறேங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கலக்கிட்டீங்க, ஆல் தி பெஸ்ட். எல்லாத்துக்கும் மேல அந்த ரெண்டு குட்டீஸ் கூட உட்காந்துருந்தேன், சான்ஸே இல்லைங்க. அவங்க ரெண்டு குட்டீஸும் பெரிய ஃபியூச்சர்ல பெரிய ஆர்டிஸ்டா வருவாங்க. வாழ்த்துக்கள், தேங்க்யூ சோ மச். ஃபர்ஸ்ட் சொன்ன நிவாஸ் பிரசன்னா, தெகிரி படம் சாங்ஸ் நான் பெரிய ஃபேன். சொல்லப்போனால் நிறைய தடவை யோசிப்பேன் ஏன் இந்த மியூசிக் டைரக்டர்னு அடுத்த படம் பண்ணலன்னு. இன்ஃபேக்ட் நான் ஒரு சான்ஸ் கொடுக்கல, அது அடுத்த விஷயம். பட் இருந்தாலும் யோசிச்சே இருப்பேன், இவ்வளோ டேலண்டாக ஒரு மியூசிக் டைரக்டர் ஏன் இன்னும் அடுத்த படம் பண்ணலன்னு ரொம்ப நாளாக யோசிச்சே இருப்பேன். ஸோ இன்றைக்கி திருப்பி அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஐ மீன் நிவாஸ் பிரசன்னா இஸ் ஹியர் டு ஸ்டே. ஸோ ரொம்ப ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. பெஸ்ட் விஷஸ். நெக்ஸ்ட் வந்து படத்தோட ஹீரோ விஜய் சேதுபதி. ரீசெண்டாக நிறைய தடவை அவரை மீட் பண்ணிட்டுருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு ட்ரெய்லரில் ஒரு டீசரில் ஒரு ஃபயர். ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். ஸோ அவர் இன்னும் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்டேஜ் ரீச் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இந்த டீசர் சாங்ஸ் பார்க்கும்போது இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் ஷாங் சுதர்ஷன். ஸோ புது ப்ரொடியூசர் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர் வர்றதுக்கு நம்மளால் முடிஞ்சது என்னென்னா அவங்க பண்ணுற படங்களை வந்து நம்ம பெரிய வெற்றி படமாக்கணும். ஸோ அந்த வகையில் அப்புறம் அருண்குமார், ஸோ அவர் ஃபஸ்ட்டு படம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு, இந்த படமும் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாக அமையும். ஸோ அந்த டோட்டல் டீமுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக, தேங்க்ஸ். தேங்க்ஸ். எனக்கு ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஸ்டேஜில் ஏறி எனக்கு ஒரு எவ்வளோ பழக்கம் இல்லை, இது ஃபஸ்ட்டு படம் நான் வந்து பார்த்துருக்கேன். பெஸிக்கலி எனக்கு ஸ்டேஜில் பேசி பழக்கம் இல்லை. என்னோடய சேது வந்து என்னோடய ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்டு ஆக்சுவலாக ஸ்கூல் மேட்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அடிக்கடி படம் பண்ணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கும். அந்த ஆசையை வந்து 2008லேருந்தே எனக்கு செய்து ஆசையை உண்டாக்கி விட்டாப்பில். ஸோ அப்படின்ற போது எனக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு மிட்டாய் படம்னும் போது எனக்கு முதல்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறக்காக வந்தேன். அப்போ ஆரஞ்சு மிட்டாயில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் விஜய் சேது நடித்ததுக்கப்புறம் அந்த படம் ஒரு பெரிய படமாகி எனக்கு ஆரஞ்சு மிட்டாய் ப்ரொடியூசர்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நேம் கிடச்சிருக்கு. அது இருக்க காரணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் சேது நடித்ததுனால தான். ஸோ அந்த ஒரு பெருமை எனக்கு கிடச்சிது. இப்போது எனக்கு அதான் நான் பெரிய கமர்ஷியல் படம் பார்க்குற ரசிகன் ஃபஸ்ட்டு சொல்லப்படம். இந்த மாதிரி படங்கள் நடி நடின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் செய்துக்கு அடிக்கடி. பட் அதுக்கு எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த மாதிரி இருக்கா எனக்கு இந்த ஃபீ இந்த படத்தை வந்து ஐயோ நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை கூட எனக்கு மனசில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் என்ன அருண் இந்த கதை என்ன சொல்ல வேண்டாம் போலீஸ் கூட்டு பண்ண போகிறேன்னு அருண் சொன்னது நிலவா இதில் ஒரு பெரிய கமர்ஷியல் படம் பண்ணதுல ஆசை எனக்கு. என்னோடய சேஞ்சஸ் நிறைய காட்டணும்னு சொல்லியிருந்தாரு, அதை உண்மையான ஸ்க்ரீனில் காட்டியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இந்த டீசர் பார்க்கும்போது அந்த லுக்கு அந்த போலீஸ் லுக்கு எல்லாமே வந்து என்ன மாரி எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இந்த படத்தில் சாங்ஸ் வந்து பிரசன்னா வந்து ரெய்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியுது அவரோட சாங்ஸ் எல்லாம் பிடிக்காது. அவரோட சாங் அது கரெக்டாக அவருக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு, அந்த பேட்டர்ன் அவர் கரெக்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தென் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சுதர்ஷன் சார், ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறேன். எல்லாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வந்து சினிமாவுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்து பெரிய நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம். தென் அவர் முதல் படமே வந்து ஒரு பெரிய படம் ஆக்சுவலாக சேது உழைச்சி ஒரு கமர்ஷியல் அதாவது ஒரு நியூ டேர்ன் கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ.